வணக்கம். வசியம், இந்த வசியத்தை பற்றின என்னுடைய ஐந்தாவது பதிவு இது. இதில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த நான் என்னுடைய முதல் பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் சில சந்தேகங்கள் கேட்குறாங்க. அந்த சந்தேகங்கள், அதை தவிர என்ன விதமான வசியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இதில் முதல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தொலை தூரத்தில் உள்ளவங்கள, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க கணவன் மனைவி, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள வந்து வசியம் பண்ண முடியுமா? ஒன்று. அடுத்த க்வெஸ்சன், நமது தகுதிக்கு மீறிய நமக்கு அப்பாற்பட்ட சில ஆண் பெண் வசிய முறைகள், திருமணம் ஆகாதவங்க ஆணையோ பெண்ணையோ வசியம் பண்ணி தர முடியுமா? அது ஒரு கேள்வி. மூணாவது, இரண்டாவது உறவு, இரண்டாவது மனைவி கணவன், திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட, திருமண உறவுக்கு வெளியில் இரண்டாவது உறவு வைத்துள்ள ஆண்கள் பெண்கள், அவங்களுக்கு அந்த உறவில் ஏற்படுற பிரச்சனைகளை சரி பண்ணிக்க வசியங்கள் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதற்கான பதில்களை இந்த பதிவில் கொடுக்க போகிறேன். தொலை தூரத்தில் உள்ளவங்களை நம்ம வசியம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். இது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய சில யந்திரங்கள் மந்திரங்கள் மூலமாகவும், நம்ம தொடர்ந்து இந்த வசிய மந்திரங்களை உச்சாரணம் செய்யும்போது, இது டெலிபதின்னு சொல்கிறோம், அதை சயின்டிஃபிக்கலாக சொல்லும்போது இது டெலிபதி. அந்த டெலிபதி மூலமாக அவர்கள் சம்பந்தம் உள்ளவர்கள், கணவன் மனைவி அப்படிங்கும்போது உணர்வு ரீதியாக அவர்களை இந்த வசியம் சென்றடையும், உங்களை பற்றிய சிந்தனைகளை அவர்களிடம் தூண்டும், அவர்களை உங்களையே நினைக்க வைக்கும், உங்களிடம் இணக்கமான முறையில் தொடர்பு கொள்ள செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்கள சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை ஏதோ இங்கேருந்து மாமனார் மாமியார் சொல்லி கொடுத்து பேச விடாமல் பண்ணிடுவாங்க, குறைகள் சொல்லி சண்டையை வளர்த்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கணவனை நம்ம சுமூகமான முறையில் வசியம் பண்ணிக்கலாம். அவர்களுடைய பெயர், ராசி நட்சத்திரம், பிறந்த தேதி இவைகளை வச்சு இது பாசிபிளாக இருக்குது, செய்ய முடியும், அந்த வசியம் முடியும். அடுத்தது, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தனது தகுதிக்கு அப்பாற்பட்ட முறையில், தனது தகுதிக்கு மீறிய முறையில் அந்த பெண்ணை வசியம் பண்ணிக்கிடுங்க, அந்த பையனை வசியம் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கும்போது, இதில் அந்த ஒரு தவறை வந்து செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன், நான் செய்யறது இல்லை. ஏன்னா இதில் வந்து கர்ம வினை, அந்த கர்மாக்களை வந்து செய்து கொடுக்குற நானும் வந்து அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதனால் கர்ம வினைகள் அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதோட இதை செய்துட்டு அந்த பெண்ணை ஏமாற்றி விட்டுறது, இல்லை வசியம் பண்ணி வசதியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, வசதியான வீட்டு பையனை வசியம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை வந்து ஒரு 70-80 வயசு வரைக்கும் வாழ்ந்து அப்படி வந்து பேரம்பேத்தி எடுத்து அப்படியெல்லாம் ஒரு முழுமை அடையாது. பாதியிலேயே செய்தவள் பெண் என்றால் பெண் இறந்து போவாள், செய்தவன் ஆண் என்றால் ஆண் இறந்து போவான். அவங்கள முழுமையாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்க விடாது அந்த கர்ம வினை. இயற்கைக்கு புறம்பான ஒரு செயலை செய்யும்போது அதிகப்படியான துன்பங்களை நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஆகும். நம்மளுடைய அவர்களுடைய ஆயுளை எடுத்துக்கணும், அந்த விஷயம் ஒன்று. அடுத்தது, திருமண உறவுக்கு வெளியில் ஒரு இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு, இன்னொரு ஆணுடைய தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனைகள் ஏற்படும்போது இதில் வசியம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இரண்டாவது உறவு அப்படின்னாலே அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்தான். இதில் ஒரு சில நியாய தர்மங்கள் பார்த்து ஒரு திருமணம், இரண்டாவதாக முதல் கல்யாணத்தை மறைச்சிட்டு ரெண்டாவதாக ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறான், அதில் ஒரு குழந்தை இருக்குது, அப்படி அவன் விட்டுட்டு போகிறான் அப்படிங்கும்போது, இங்கே அந்த குழந்தைக்காக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இங்கே இந்த வசியம் நியாயம். அடுத்தது, ஒரு பெண் வந்து அவனுடைய சொத்தை பறிக்கிறதுக்காகவோ, இல்லை அவன் முதல் மனைவியை விட்டுட்டே தங்கிட்ட வந்துடணும் அப்படின்னு கேட்குறப்பையோ, அது வந்து நியாயத்துக்கு புறம்பான ஒரு செயல். அதில் இந்த இடத்துல இந்த வசியம் நான் செய்யறது இல்லை, அது ஒன்று. இதில் வந்து கணவன் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இரண்டாவது ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறான், இல்லை ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான், அப்போ வந்து ரெண்டு பேரும் கணவன் முதல் மனைவியும் அனுசரித்து இந்த
அவளுக்கு தெரிஞ்சு போறப்ப பிரச்சனை ஆகுது இல்லையா அப்ப அத வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு வாழ்க்கை சுமூகமா இருக்கணும் அப்படிங்கறப்போ அது செய்ய முடியுமா அப்படினா நிச்சயமா அது செய்ய முடியும் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதல நம்ம அத பண்ணி கொடுக்கறோம் அப்ப வந்து இந்த வசியம் வந்து இந்தந்த இடத்துல எல்லாம் பாசிபிள் ஆகுது இந்தந்த இடத்துல எல்லாம் செய்யலாம் இந்த இடத்துல எல்லாம் செய்ய கூடாது இந்த மாதிரி இருக்கு இதுல நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படினா நிறைய வந்து ஆண்கள் தான் வந்து இந்த வசியம் அப்படிங்கறத ஒரு முக்கால்வாசி கேக்குறவங்க பாத்தீங்கன்னாக்க தவறான ஒரு விஷயத்துக்கு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கு ஒரு பெண்ணை வசியப்படுத்துறதுக்கு திருமணமான பெண்ணை இன்னொருத்த மனைவிய வசியம் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக தயவு செய்து என்னிடம் கேட்காதீங்க அதே போல இந்த வசியத்துல வந்து சந்தேகங்கள் கேட்டு எனக்கு தயவு செய்து தொலைபேசியில தொடர்பு கொள்ள வேண்டாம் சந்தேகங்கள் கேட்காதீங்க நான் என்னுடைய பதிவுல எல்லாத்துலயுமே நான் கிளியரா சொல்லிக்கிட்டே வரேன் என்னென்னதுக்கு பண்ணலாம் 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 வேற ஒரு அதாவது விஷபோஜனம் இல்லாம என்னுடைய இந்த 18 வருட ஆராய்ச்சியில நான் ஒரு வேற ஒரு வசிய முறையை நான் கையில வச்சிருக்கேன் அந்த மெத்தடில் நான் சுலபமா ஒரு கணவனையோ மனைவியோ நம்ம வசியம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்காக செய்துக்கலாம்னு சொல்றேன் தவறான முறையில் அணுகுமுறை உள்ள ஆண்கள் தயவு செய்து எனக்கு போன் செய்ய வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன் இதுல சந்தேகங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு உதவி தேவைன்னா நேரா வாங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு மட்டும் போன் பண்ணுங்க மற்றபடி சந்தேகம் கதைகள் சொல்வதற்கெல்லாம் தயவு செய்து எனக்கு போன் பண்ணி என்னுடைய நேரத்தை வீணடிக்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் நல்ல விஷயங்களுக்கு நம்ம வசியத்தை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்